You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன முறை நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் பர்னபாஸை குறித்து கடந்த ரெண்டு எபிசோடுகளாய் சில காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அது ஊசாவை போய் ஊசாவிலிருந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலுக்கு போய் சவுலிலிருந்து புதிய ஏற்பாட்டு சவுலுக்கு வந்து அவர் பவுலாக மாற்றப்பட்டது. அவர் மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு நடந்த சில காரியங்கள், அவர் எப்படி அறிமுகப்படுத்தினார், அங்கே தான் பர்னபாஸ் உள்ள வராரு, பரபாஸ் என்பவர் யார், பர்னபாஸ் என்பவர் யார், இவைகள் எல்லாம் போன எபிசோடு அது முந்தின எபிசோடில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதை தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிச்சயமாக சில சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலக வாழ்க்கையோட நம்முடைய காரியங்கள் முடிவதல்ல, அதுக்கு பிறகுதான் நம் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழ வேண்டிய ஒரு காரணம் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே சாதாரணமாக நம்ம பிரவேசிக்க முடியாது, கிறிஸ்தவர்கள் பிரவேசிக்க முடியாது, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் தான் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு சபைக்கு போகிறவங்க எல்லாம் பிரவேசிப்பாங்கன்னா ரொம்ப சுலபமாக எல்லாம் சபைக்கு வந்துடுவாங்கன்னா, சபைக்கு வரவங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களா என்பது தான் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை கை கொண்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சாத்தான் நம்மளை எப்படியாகிலும் பின்மாற்றத்தில் நடத்தணும்னு சொல்லி பணக்கண்ணிகளை நமக்கு முன்பதாய் வைத்து தான் தீருவான். அவைகளை நாம் சிக்கினாலும் அதிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட நடக்கும் போது நிச்சயமா இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ போன முறை நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் அவங்க பேசும்போது இந்த பர்னபாஸை குறித்து சொல்லும் போது இந்த கிருபை எப்படி பார்த்தார்கள், இந்த கிருபை எப்படி பார்ப்பது அப்படின்ற ஒரு காரணத்தோடு கூட அந்த எபிசோடு முடிச்சிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த எபிசோடிலும் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் நம்ம மத்தியில் இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கொண்டு வர வைக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இல்லை ஃபஸ்ட்டே போன முறை நீங்கள் விட்டதிலிருந்து நான் பேச போகிறோம். அந்த கிருபையை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், அப்போஸ் நாங்கள் பவுலும் பர்னபாஸ் குறித்து நாம் போன எபிசோட்ல பேசியிருக்கிறோம். அப்போ பேசினப்போ எப்படிலாம் பலப்பட்டார், அவர் பலப்பட்ட பிறகு எப்படி அந்த இடத்துல அவர் தனியா மார்க்க கூட்டு போயிட்டாரு, இவர் வந்து சீலாவை தெரிந்து கொண்டு இவர் போறாரு, ஆனா வசனம் உலகம் முழுவதும் பரவுகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிறார்கள், இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னும் கூடுதலான சில காரியங்களை இந்த காரியத்துல தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு? ஆமே, கடந்த நிகழ்ச்சியிலே அதிகமாய் கிருபைகளை குறித்து பவுலும் சீலாவும் பவுலும் பர்னபாவும் என்று சொல்லி எல்லாம் பல காரியங்களை பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பவுல் என்று சொல்லுகிற அந்த அப்போஸ்தலர் சீலாவை கூட்டிக் கொண்டு போகும்போது சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து அப்போ எங்களை நடத்த வேண்டியது தேவனுடைய கிருபை தான் அப்படின்னு புறப்பட்டு சென்றார் என்று கடைசியாய் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு கிருபைக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கிருபையை பார்க்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை கர்த்தர் நடத்துகிறார். சரி, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்போ சில 11வது அதிகாரத்தை பாருங்க. இங்கே 11வது அதிகாரத்துல அப்போ சில 11, அவர்களில் சீப்புரு தீவாரும் கிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தா இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போ அது வசனம் தான் இப்போ அந்த கிருபைகளை கொடுத்து நடத்துகிறது என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரசங்கித்தார்கள் யார் யாரு, சிப்புரு தீவார், சிரேனே பட்டணத்தார், அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி. இப்போ கிரேக்கர் தான் கொஞ்சம் எதிர்ப்பு மதம் தெரிவிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ அங்க பேசி கர்த்தராக இயேசு குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போ இவங்க பேசும்போது பிரசங்கிக்கும் போதே கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட, யாரோடு கூடுங்க, தேவ பிள்ளைகளோடு கூட இருந்து பேசுகளோடு கூட இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். இப்ப தனியா தான் அனுப்புறாங்க,
பர்னபாவை அனுப்புகிறார்கள். அப்போ பர்னபா மட்டும் வராரு, எங்க வராருங்க, அந்தியோகியா வரையிலும் வருகிறதாக பார்க்கிறோம். அப்போ அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது எப்போ காண்கிறோம் அந்த வசனத்துல, நாம் அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், பிரசங்கித்த போது கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். திரும்பும் போது அங்க திரும்பின அந்த ஜனங்களிடத்துல தேவனுடைய கிருபையை பார்க்கிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். இதை பாருங்க, 23வது வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிலைமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். நிலைச்சிருங்க, கர்த்தரிடத்தில் நிலைச்சிருங்க. ஆமா, கிருபையை பார்க்கும் போது, கிருபை பெற்றுக் கொள்ளும் போது தேவனோடு நிலைக்கணும், நிலைக்கணும். சம்பவம் தான் இங்க சொல்லப்படுகிறது. ஆமா, இல்லனாக்க என்ன செய்யப்படும், கிருபை விளக்கப்படும், விளக்கப்படும். ஆமா, அவ சவுல் கிட்ட இருந்து விளக்கின போல கிருபை விளக்கப்படும். அங்க தெளிவா இருக்கு, நிலைத்திருக்கும்படி என்ன பண்ணும், நீங்க எல்லோரும் எல்லா நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னதாக பார்க்கும். கிருபையை கண்ட போது, அப்ப கிருபையில் நிலை நிற்பது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, கிருபையால் நிலை நிற்கிறோம். அப்போ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நம்ம கிருபையில என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். கண்டிப்பா நம்ம நிலைச்சு நிக்கல அப்படின்னு சொன்னா கிருபையை எடுத்துக்கொள்ளவும் அவரால் முடியும், கிருபையை கொடுக்கவும் அவரால் முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அதே நேரத்துல இந்த கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் நிறைய வாசிக்க முடியும். சரி, அதை குறித்து நாமும் இப்ப வேற ஒரு பகுதிக்கு கடந்து செல்லலாம். யாத்ராமத்தின் புத்தகம் எக்ஸோடஸ் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 11வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகனோடு கூட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம் இருந்தான். யோசுவாவை குறித்து இங்க அறிமுகப்படுத்திட்டு, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆனாலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் என்ன பண்ணல, அறிவிக்கவில்லை. இப்ப பாருங்க, இப்போ எவ்வளவு அழகா பேசுற பாருங்க, அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. என்ன அழகா சொல்ற பாருங்க, நான் என்ன போ சொன்னேன் உண்மைதான், ஆனா என் கூட யார அனுப்புவன்ட்டு என்ன பண்ணல, சொல்லல, ஆனால் நீ என்ன சொன்னீர், என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். என்ன அழகா பாருங்க, இங்க இந்த 12-13 வசனத்தை நீங்க வாச பாத்தீங்கன்னா, கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னீர், அங்க ஒரு கிருபை வந்துச்சு. ரெண்டாவது, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததே ஆனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இப்போ உம்முடைய வழி எனக்கு அறிவிக்கிறதுக்கு இப்ப எனக்கு என்ன வேணும், கிருபை வேணும். ஆமா, உம்முடைய கிருபை இருந்தாதான் உம்முடைய வழியை நான் என்ன செய்வேன், அறிந்து கொள்ளுவேன். ஆகவே உம்முடைய கிருபை எனக்கு தரணும். அது மட்டும் அல்லாம இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளும். இப்ப எனக்கு என்ன தேவை, கிருபை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர் யாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவர் எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க, முகமுகமா பேசினாரு. அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த உறவு, ஆமா, அந்த உறவு தொடர்பு, ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஆமா, அந்த அனுபவம் தான் இன்னைக்கு ஜபோன்னு சொல்றோம் நம்ம. ஆமா, ஆனா நம்ம மாத்திரம் பேசிட்டு எழுந்து வந்துடுறோம் தவிர, அவர் நம்மோடு கூட பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு இடம் கொடுப்பது கிடையாது, கொடுக்கிறது கிடையாது, அனுபவம் இல்லை நமக்கு. ஆமா, அந்த பேசுற ரொம்ப எவ்வளவு அழகா, ஒரு சாதாரண மனுஷன் மோசஸ், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், பெரிய காரியத்தை தேவனுக்காக செஞ்சார். ஆமா, ஆனா தேவன் தான் அதுக்கு பலம் தந்தார். அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால தேவனால் வல்லமையா பயன்படுத்த. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், இப்போ தேவனோட அந்த சராசரங்கள் ஆளுகிற தேவன், அவருக்கு முன்ன நிற்கக்கூடிய தகுதியும் இல்லை, நம்ம பாத்திரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனாலதான்
அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு அவர் சமூகத்துக்கு போக நம்மால் முடியுது. ஆனால் அந்த நாட்களிலேயே இவர் தேவனோடு கூட நெருங்கி ரொம்ப அழகாக பேசக்கூடியவராக இருக்கு. இதில் பாருங்க, எனக்கு கிருபை கிடைத்ததனால் கிடைத்ததே ஆனால் அப்போ நான் உம்மை அறிவதற்கும் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் என்ன செய்யணும்? உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேசாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு நம்ம பாக்குற ஜாதிகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லை, அதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். நம்ம ஜாதி குறித்து பேசவே கூடாது. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாய் தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடியவர்களாய் நாம் செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதில் ரொம்ப துல்லியமாக நடக்கணும். வாயில பேசுறது மாத்திரம் இல்ல, பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம காமிக்கிற விஷயத்த ஆண்டவர் நிச்சயமா பார்க்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் அந்த போடப்பட்டிருக்கிற வசனம் தேசங்களை குறிக்கிற, திஸ் நேஷன் இஸ் யுவர் பீப்பிள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆண்டவர், and he said, my presence will go with you and I will give you rest என்று எழுதப்பட்டது. ஆமா, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், அங்க சொல்லிட்டார் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகும், என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி போகிட்டாரு, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். ஆமா, அங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தாலும் சொல்லிட்ட பிறகு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக போவோம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்ல பிறகும் மோசே விடல. ஆமா, அடுத்து சொல்றாரு, அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். சரி, இதோடு கூட அமைதியா விடல. அடுத்து என்னன்னு கேட்டா, எனக்கும் உமது ஜனத்திற்கும் உம்முடைய கண்களில், அந்த 16வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது நான் எதனால் அறிவேன்? ஐயா, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா நான் எதனால் அறிவேன்? இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றால் நான் எதனால் அறிவேன்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? என்ன அழகா கேக்குற பாருங்க, கிருபை கொடுத்துட்டம் போன்றது இல்ல, நீர் என் கூட வரணும், அப்போதான் உங்களுடைய கிருபை என் கூட இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கிருபை என் கூட இருக்குனாக்கா அவர் நம்மோடு கூட இருக்காருன்னு அர்த்தம். அர்த்தம் ஒரு கிருபை பெற்றவன் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட, கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தருமுடனே அப்படின்னு வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப்படுது பாஸ்டர். For now, then will it be known that your people and I have found grace in your sight, except you go with us. Amen. அப்போ அங்க தெளிவா இருக்கு, நீர் என்னோடு வருவதினால் அல்லவா? கிருபை கிடைச்சிச்சுனாக்கா அதை நான் எப்படி அறிவேன்? நீர் என் கூட வந்ததுனால்தான். அப்போ இந்த வசனத்தின் படி நாம் ஆராய்ந்து பார்த்தால், கிருபை என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் கிருபை. அப்போ மரியாதை பார்த்து சொல்லும்போது, கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தருமுடனே. அப்ப யார் கூட கர்த்தர் இருக்காருங்க? மரியாதையோடு கூட. அதனால்தான் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தருமுடனே. அப்போ நமக்கு கிருபை இருக்கனாக்கா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நீர் என்னோடு கூட வருவதனாலே, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அப்போ நாம ஒரு ஸ்பெஷல், நாம ஒரு வித்தியாசமான ஜனங்கன்றதுனாக்க என்ன அர்த்தம்? நீர் என் கூட வர, உம்முடைய கிருபை என் கூட இருக்குது அப்படின்றத இங்க பாருங்க, தனியா சொல்ல, நானும் உம்முடைய ஜனங்களும். என்ன மாத்திரம் சொல்ல அவரு? ஆமா, நாங்கள் அப்படின்னு சொல்ல, நாங்களும் சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் சேர்த்து பர்டிகுலரா பாரு, நானும். அப்போ இவர் ஒரு ஸ்பெஷலா காட்டுகிறார், நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எப்போ?
பூமி எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும், பூமியில் இருக்க எல்லா ஜனங்களிலும் நானும் என் ஜனங்கள், அதாவது உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. நாம தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை செய்யும் செய்யும் செய்யும்ன்ற, ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, நீ சொன்னபடியே நான் செய்வேன். அந்த வார்த்தையை நீங்க 17வது வசனத்துல பாருங்க, இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். அப்ப என்ன அர்த்தம், நான் வரேன், கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று அங்கே வசனம் சொல்ல. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டான், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆமாப்பா நீ சொன்னபடி நான் செய்வேன், என் கிருபை, என்னுடைய உமக்கு கிருபை கிடைத்தது, என் கண்ணில் உமக்கு கிருபை கிடைத்தது. நாம சொல்ல முடியுமா, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல முடியுமா? ஆனா அங்க சொல்றாரு, என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது, அப்போது உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றார். ஆமென். சும்மா விடல, முத கேட்கிறாரு, ஒன்னொன்னா கேட்கிறாரு, கேட்டுட்டு அடுத்து இப்ப என்னன்றாரு, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அப்போ இந்த இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பல இடங்களிலே கிருபை 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 என்று வருகிறது. அப்போ எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ, 10:19 பாருங்க, அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீர் என் முகத்தை காண மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய கிருபை அந்த மோசே சுற்றிலும் இருந்ததாக பார்க்கிறோம், அவனோடு கூட இருந்ததாக பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டா, அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் நான் இவ்விடத்திலிருந்து போக மாட்டேன், அடுத்து எனக்கும் உடைய ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதினால் அறிவேன். இப்போ கிருபையின் மூலமா தான் என்ன வருதுங்க, நித்திய ஜீவன் வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த கிருபை நான் எதினால் அறிவேன், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? அப்போ அந்த தேவன் மோசையோடு கூட மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட வருகிறவராயிருக்கிறார். ஆமென். நாம எங்க போனாலும் வருகிறதுனால அல்லவா? அப்போ தேவன் அவரோடு கூட போறதுனாலதான் அடிக்கடி தேவன் மோசையோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் பல இடங்கள்ல நாம பார்க்கிறோம், மோசே சொல்றாரு, தேவன் எனக்கு கற்பித்தபடி, தேவன் எனக்கு சொன்னபடி, தேவன் எனக்கு காட்டின மாதிரியின்படி. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த தேவன் மோசையோடு கூடவே இருக்கிறார், அவருடைய கிருபை அந்த மோசையோடு கூட இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு மோசே அழைத்து கொண்டு போனது போல, இன்றைக்கு நாமும் இந்த பாவ உலகத்தில் இருக்கிற நாம் மீட்கப்பட்டவர்களாய் ஜனங்களை என்ன செய்யறோம், அந்த எகிப்து என்று சொல்லுகிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு போய் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே, அந்த பரம காணனுக்குள்ளே நடத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு நம்முடைய ஊழியக்காரராகிய நம்முடைய கரத்துல தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாத படிக்க, இவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது தனக்கென்று மட்டும் பேசல, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதான அந்த மந்தை அவர்களுக்காக பேசும்பொழுதுதான், எனக்கும் என்று நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று எதினால் அறிவேன், உம்முடைய கிருபை என்னோடு கூட வருவதினாலே, நீ என்னோடு கூட வருவதினால் நான் விசேஷித்தவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது உண்மை என்று சொன்னா, தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தா நாம கூட யார் தாங்க விசேஷித்தவர்கள். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் தேவ கிருபை நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, அந்த கிருபையை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுக்கு தருகிறார், அந்த கிருபை நிமித்தமா என்னென்ன காரியங்கள் நடக்கும், அந்த கிருபை என்னோட கூட இருந்தா என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை மோசே மூலமா இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அந்த கிருபை நம்மோடு இருந்தா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் நம்மோடு கூட இருந்தா எல்லா காரியங்களும் வாய்க்க போகிறது. ஆமென். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா நாம் தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும்.
அப்போதான் எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்க பண்ணி தெளிவான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நித்திய ஜீவனை மாத்திரம் மிஸ் பண்ணவே கூடாது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போய் சார் மோசேயின் காரியம் சொல்லப்படுது. அவர் 120 வருஷம் வாழ்கிறார். அந்த முதல் 40 எகிப்தில் இருக்கிறார், 2வது 40 வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அங்கே தான் கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு, 3வது 40 தேவனுக்காக மகிமையாக பயன்படுத்தப்படுறாரு. ஆனால் அவர் 120 வயசு வந்த உடனே ஆண்டவர் வந்து அவரை மரிக்கணும்னு கூப்பிடுறாரு, சந்தோஷமா போறார் மோசே. ஏன்னா நேராக தேவ சமூகத்துக்கு போறதுக்கு அவர் விருப்பப்பட்டு ஏறி மலைக்கு ஏறி போறார். நம்ம 1000 காரணங்களை சொல்லுவோம், ஜெபிப்போம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் மனுஷன் ஒவ்வொருவரும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த மோசே தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறார். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட துக்கத்தை அனுபவிப்பதே நலம் என்று எண்ணி அவர் இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமா இருந்தார். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கிறோம், அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அது எபிரேயர் 11வது அதிகாரம் 25-26 வசனம். ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு தான் பாஸ்டர் கிட்ட கேட்குறேன். அதாவது அந்த எந்த வசனத்தில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும்ல, அதனால தான் அங்கே கேட்குறேன். ஆனால் அந்த வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனோடு கூட நடந்தவர், அவருக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு அதே தேவன் நமக்கும் கிருபை தருவதுக்கு அவர் உண்மை உள்ளவராக அமைகிறார். இந்த கிருபையை பயன்படுத்தி நீதியாக வாழ்வதுக்கு தான் நான் முயற்சி எடுக்கணும், நேர்மையாக நடப்பதுக்கு முயற்சி எடுக்கணும். இன்னும் அநேக காரியங்களை நாம் தெரிந்துகொள்ள போகிறோம். இதுல இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டா, கிருபையை இழந்தவர்களும் உண்டு, கிருபையை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. ஆகவேதான் 2 யோவான் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். அப்போ செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பூரண பலன் எது? நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி 2 யோவான் 8வது வசனத்துல இருக்கிறது. அப்படி என்றால் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். அப்போ உசியா ராஜா என்ன பண்ணிட்டாருங்க? அது போல அநேகர் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, சிம்சோனா இழந்துட்டார் அப்படின்னு. சிம்சோன் இழந்தாலும் பணம் திரும்பி பெற்றுக் கொண்டார். அதனாலதான் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையா இருங்கள். வேதத்திலே அநேகர் அநேக காரியங்களை இழந்து விட்டார்கள். இங்க உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் நீங்க என்ன செய்யுங்க? பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையா இருங்கள். அதுல ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னன்னு கேட்டா, ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாமத்துல ஆதாம் ஏவாள் பழைய பாம்பாகிய சாத்தானுக்கு செவி கொடுத்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவனோடு கூட பேசுவதை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அப்போ அந்த நித்திய நித்தியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கு இந்த வசனத்திலே உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அநேகர் இழந்து போயிட்டாங்க, ஆனா மோசே இழக்கல. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், கிருபை என் கூட இருக்கு அப்படின்ட்டு நான் எதனால அறிவேன்? நீர் என் கூட வர்றதுனால தானே. அப்போ நீர் என்னோடு கூட வரணும், என்னுடைய கிருபை இருக்கும், அது மட்டும் நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் வந்து இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமா இருந்து அந்த கிருபை இழந்து இழந்து விடாதபடிக்கு பூரண பலனை அடையும்படி அவர் எச்சரிக்கையா இருந்தார். ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த தேவ மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை கேட்டான், ஆனா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் நித்திய ஜீவனை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இப்படி நிறைய குறிப்புகளை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த நேரத்துல நித்திய ஜீவனுக்குள்ள யார் பிரவேசிக்க முடியும்? எப்படி வாழ வேண்டும்? தேவன் கிருபை தருகிறார். அந்த கிருபையை வைத்து நாம் எப்படி நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் போக வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில கூட்டங்கள் சொல்லுகிறார்கள் நித்தியம் இல்லை. ஒரு சிலர் சொல்லுகிறாங்க இந்த உலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து போகுது. அந்த பொய்யான வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களை நீங்கள் இழந்து விடாதபடி இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருங்க. அதுதான் நித்திய நித்திய வாழ்வு. தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய நித்தியமாக வாழ்வு. ஏன்னா இயேசு அதுதான் வந்து லூக்கா 20வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்.
அவர்கள் தேவ தூதர்கள் போலவும் தேவர்களுடைய பிள்ளைய தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள். அப்போ இயேசு அப்படி இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார். இந்த வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சது, அவர் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன் அவர் வந்தார்னா, நித்திய ஜீவனை அருளும்படி. ரொம்ப தெளிவா அந்த வசனத்துல இருக்குல்ல, நித்திய ஜீவனை அருளும்படி. இந்த உலகம் நித்தியம்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் வந்து உலகத்தின் அதிபதியாக சாத்தானாலே ஏவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்ப பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எண்ட் டைம் உடைய லாஸ்ட் சாப்டர் நம்ம தான். இதுக்கு மேல என்ன நடக்கும்ன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நோவாவை நாட்கள் நடந்ததும் நடக்குது, லோத்தி நாட்களில் நடக்கதும் நடக்குது. சட்டங்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு. நிறைய தவறான காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்புதாய் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஒரு சில வருஷங்களுக்குள்ளவே நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நிறைய பேரழிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது என்னுடைய நோக்கம், என்னுடைய வாஞ்சை என்னன்னா, செத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே சாகுமே, வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழும். செத்தாலும் பரதேசியில் போய் இலைப்பாருவேன், நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எக்கால சத்தத்தில் மறுரூபமாக்கப்படுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நித்தியத்தின் மீது கவனமாக இருங்க. உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, இயேசு தான் அதுக்கு வழி. இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள், இயேசு ஒன்று வழிநடத்தி கொண்டு போவார். இன்னும் நிறைய காரியங்களை பார்ப்போம்னு சொல்லி அடுத்த எபிசோடில் நம்ம அன்பு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிச்சயமாக பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.